இங்க பாத்தியா என் ரோஜா கிட்டயும் பபிள் தன் இருக்கு தெரியுமா சூப்பரா வரும் இதுதான் பபிள் தன் டால்பினோட வாயிலிருந்து எவ்ளோ சூப்பரா பபிள்ஸ் வருதுன்னு பாத்தியா நல்லா இருக்கு ரோஜா சூப்பரா இருக்கு உன்னோட டால்பின் பபிள் கன் என்கிட்டயும் இதே மாதிரி பபிள் கன் இருக்கு தெரியுமா ஆனா பிங்க் கலர்ல இருக்கும் இருங்க இருங்க அதை எடுத்துட்டு வந்து ஊதி காமிக்கிறேன் அதுல கூட நிறைய பபிள்ஸ் வரும் உங்ககிட்டயும் பபிள் கன் இருக்கா பிங்க் கலர்ல தான் இருக்கு ஆனா இதை பாக்குறப்ப கன்னு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு சோட்டூ இதை வச்சு இன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லா நம்ம மூணு பேரும் விளையாடிட்டு இருக்கலாம் ஜாலியா இருக்கும் சோட்டூ இங்க பாத்தியா எங்க அம்மா எனக்கு கூட உன்னோடது மாதிரியே ஒரு பபிள் கன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா பிளாக் கலர் பாத்தியா கண்ணுனா இந்த மாதிரி பிளாக் கலர்ல தான் இருக்கணும் இதுல இருந்து கூட சூப்பரா பபிள்ஸ் வரும் தெரியுமா சரி வாங்க நம்ம மூணு பேரும் ஒரு கேம் வச்சு விளையாடலாம் என்ன கேம் ரோஜா அதையும் நீயே சொல்லிடு என்ன கேம்னா நம்ம மூணு பேரும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பபிள்ஸ் அடிக்கணும் யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் வின்னர் என்னது இது மொக்க பபிள் கன் எல்லாம் வச்சு நீங்க எல்லாரும் போட்டி வச்சிட்டு இருக்கீங்களா எதுக்கு ராகுல் எங்களோட பபிள் கன் மொக்க பபிள் கன்ங்கற உன்கிட்ட பபிள் கன் இருந்தா எடுத்துட்டு வா நம்ம நாலு பேரும் சேர்ந்து விளையாடலாம்

ஏ இப்போ உன்னோட பபிள் கன் பெருசா எங்க பபிள் கன் பெருசா என்ன போட்டியா நடக்குது எதுக்கு இப்ப தேவ இல்லாம எங்க பபிள் கிண்டல் பண்ணிட்டு இருக்க என்னோட பபிள் கனை பார்த்தவுனே ஓட பாக்குறீங்களா அதெல்லாம் வேண்டாம் யார் பபிள் கன் பெருசுன்னு நம்ம போட்டி வச்சுக்கலாமா போட்டியா சரி போட்டிக்கு ரூல்ஸ் என்ன நீயே சொல்ல விடு அதுக்கு அப்புறம் கடைசி உங்க மூணு பபிள் கன்ல இருந்து வர பபிள்ஸ் விட என்னோட ஒரே ஒரு பபிள் கன்ல இருந்து வர இருக்கும் பாக்குறீங்களா உன்னோட ஒரே ஒரு கண்ணே எங்க மூணு கண்ணை விட அதிகமா வருமா இதெல்லாம் என்னால சுத்தமா நம்ப முடியல ராகுல் அப்படி வந்துருச்சுனா உங்க மூணு பபிள் கண்ணியும் எங்கிட்ட குடுத்துட்டு பேசாம போயிரணும் ஓகேனா போட்டியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டேய் ராகுல் என்னடா போட்டி அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நீ ஏன் சொல்லுடா இந்த போட்டில இவங்க மூணு பபிள் கண்ல இருந்து வர்ற பபிள்ஸ் விட என்னோட கண்ல இருந்து வர்ற பபிள்ஸ் அதிகமா வரும் நான் சொல்றேன் அப்படி வந்துருச்சுன்னா இவங்களோட மூணு கண்ணையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் இல்லாட்டி நான் என்னோட கண்ணை அவங்க கிட்ட கொடுத்துருவேன்

ஏ ரோஜா பூஜா சோட்டு பயப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க நான் தான் இருக்கேன்ல அவன் எந்த சீட்டிங் வேலையும் பண்ண மாட்டான் சிண்டு பாத்துக்கோ சிண்டு எங்களோட ஃபர்ஸ்ட் பபிள் கனை வச்சு பபிள்ஸ் பண்றோம் நிறைய வருது இல்ல ஏ ரோஜா பபிள்ஸ் வருதுன்னு சொல்லு நிறைய வருதுன்னெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத ரொம்ப கம்மியா வந்துட்டு அந்த டால்பின் பபிள் கன வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்களே அதுலயாவது நிறைய வருதான்னு பாக்கலாம் எடுத்து விடுங்க சுத்தம் இந்த டால்பின் பபிள் கனுக்கு இந்த முன்னாடி விட்டதே பரவாயில்ல இதுல ரொம்ப கம்மியா வருது ஏ சோட்டு ரோஜா நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் இந்த பபிள் கண்ணை வச்சு பபிள்ஸ் பண்ணுறேன் அப்படியே நம்ம பண்ணும்போது நல்லா தனப்பாக வந்துச்சு இப்போ மட்டும் வர மாட்டேங்குது சின்டூ நீயே நல்லா பார்த்துக்கோ சின்டூ இப்போ நான் விடும்போது நிறையா வருது இல்லை இல்ல பூஜா தான் வர்ற மாதிரி இருக்கு பூஜா சரி இருங்க ராகுலுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவை சொல்ல போற நீ எதுக்கு அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற பூஜா நீ ஏ பாரு ராகுல் எந்த சீட்டிங்கும் பண்ணல சரியா நீங்க மூணு பேரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க அந்த மூணு பபிள்கன்ல இருந்து இவ்வளவுதான் பபிள்ஸ் வருது இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சிண்டோ உன்ன நம்மே போடிக்கு வந்ததே ரொம்ப தப்பா போச்சே அந்த ராகுல் பைய ஏதோ ஏமாத்துறான் நல்லா தெரியுது ஆனா என்ன ஏமாத்துறானோ தெரிய மாட்டேங்குது லாஸ்டா நான் இந்த black bubble gun-அ வெச்சு ட்ரை பண்ணப் போறேன் இதுலயும் வரலன்னா பாத்துக்கோ ஹேய் நான் சொன்ன இல்ல பூஜா நீங்க தான் போட்டியில தோக்க போறீங்கன்னு பேசாம அப்பவே உங்க பபுள் கண்ணை கொடுத்துட்டு போயிருக்கலாம் இப்ப தேவையில்லாம தோத்து என்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க என்ன பூஜா இன்னும் ரெண்டு நாள் ஆனாலும் உன்னோட பபுள் கண்ணில இருந்து தான் பபிள்ஸ் வரும் பேசாம வச்சுட்டு போ பூஜா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத பூஜா பபிள்ஸ் எல்லாம் நல்லா நிறைய தான் வருது நல்லா காலில் மிதிச்சு விளையாடலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கு

நீ ஸ்பெஷல் லிக்விட்னு சொல்லிட்டு இருக்க அப்ப இதுதான் உனோட ஏமாத்திர வேலையா டே சிண்டு ஏமாத்தணும் நினைச்சேன்னா இந்த மாதிரி ஓப்பனா பண்ண மாட்டேன் யாரும் தான் பண்ணுவேன் டென்டடாயின் இங்க பாத்தீங்களா என்னோட பபுள்கள்ல இருந்து வர்ற பபுள்ஸ்ல நீங்க மூணு பேர் காணாம போயிடுவீங்க அவ்வளவு பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரே நிமிஷத்துல உங்க மூணு பேர்த்தையும் மூடிருச்சு இதுதான் பபுள்ஸ் நீங்களும் தான் விட்டீங்களே எப்படி இருந்துச்சு நல்லா ஏமாந்துட்டோ சோட்டு இப்ப பாரு ராகுலோட பபிள் கன்ல இருந்து எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு அட அவங்க மூணு பேத்தோட பபிள் கன்ல இருந்து சேத்தி பார்த்தா கூட இதவிட கம்மியா தான் வரும் போல இருக்கு ராகுல் சொன்ன மாதிரி பயங்கரமா இருக்கு ஏ ரோஜா பூஜா நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த ஸ்பெஷல் லிக்விட்னு சொல்றான்ல அந்த ஸ்பெஷல் லிக்விடை யூஸ் பண்ணி உங்க பபிள் கன்ல இருந்து எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் அட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க சிண்டு சிண்டு பாத்தியா இப்ப கொஞ்சம் பபிள்ஸ் ஜாஸ்தியா வர்ற மாதிரி இருக்கு சிண்டு நீ ஏ பாரு சிண்டு எங்கள தான ஜாஸ்தி இல்ல பூஜா இப்ப பார்த்தா கூட உங்களுக்கு கம்மியாதான் தான் தெரியுது பூஜா எப்படி பார்த்தாலும் ராகுலோட தான் ஜாஸ்தியா வர்ற மாதிரி தெரியுது எங்கேயோ இடிக்குதே மூணு சேர்ந்தா கூட ராகுல் ஒரே ஒரு பபிள் கனுக்கு ஈக்குவலா வரலையே ரொம்ப கம்மியா வந்துட்டு டேய் டே எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்பவே பேசாம வின்னர் அனௌன்ஸ் பண்ணுடா அப்படி நீ சொல்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண முடியாது நீங்க ஒண்ணு பண்ணுங்க ரோஜா பூஜா எல்லாரும் அவங்க உங்க பபிள் கண்ணை எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ராகுல் அவளோட பபிள் கனை எடுத்துக்கிட்டோம் அட்ட டைம்ல விடுங்க அப்பதான் என்னால கரெக்டா மெஷர் பண்ண முடியும் யாரோட கண்ணுல இருந்து அதிகமா பபிள்ஸ் வருதுன்னு கமான் மூணு ரவுண்ட் இருக்கு மூணு ரவுண்டோட எண்ட்ல தான் யாரு வின்னர்னு என்னால முடிவு பண்ண முடியும் ஓகே சிண்டோ இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க கம் ஆன் அட்ட டைம்ல பண்ணுங்க அப்பதான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் எனக்கு என்னமோ இந்த டைம் பாக்குறப்ப ரோஜா பூஜாவோட பபிள் கண்ல இருந்து அதிகமா பபிள்ஸ் வர்ற மாதிரி தெரியுதே டே சிண்டோ என்னடா கண்ணு உனக்கு சரியா தெரியலையா சரி சரி ஓகே ரோஜா பூஜா சோட்டு நீங்க என்னதான் சொன்னாலும் சரி இந்த போட்டியோட உண்மையான வின்னர் ராகுல் தான்ப்பா அவனோட பபுள் கனில் இருந்து தான் உண்மையாகவே ரொம்ப அதிகமான பபுள்ஸ் வந்துச்சு சாரிப்பா இதுக்கு தான் சின்ட்டு நாங்கள் அவ்வளோ சொன்னோம் ராகுலோடலாம் நாங்கள் விளையாட மாட்டோன்னே அவன் ஏதோ ஒரு சீட்டிங் வேலை பண்ணி எங்களோட மூணு பபுள்கனனையும் எடுத்துட்டான்ல நீயும் அவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னமோ பண்ணு சின்ட்டு இதுக்கு மேல நாங்க உன்கிட்ட பேசவே மாட்டோம் ஆமாம் சின்ட்டு நாங்க மூணு பேர் இனிமேல் உங்கள் கூட விளையாடவே மாட்டோம் நாங்க தனியாக தான் எப்போவுமே விளையாடுவோம் பாட்டுக்கு நாங்க வச்சு பப இருந்தோம் இந்த ராகுல் பையன் வந்து ஏமாத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டான் என்னது திரும்ப திரும்ப ராகுல் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான்னே சொல்றாங்களே ஒருவேளை உண்மையாவே ஏமாத்திருப்பானோ அவங்கிட்டயே பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து போட்டு வாங்க வேண்டியதுதான் டேய் ராகுல் சூப்பரா அவங்கள ஏமாத்தி மூணு பபுள் கண்ணி வாங்கிட்டடா பயங்கர புத்திசாலிடா நீயே டேய் நான் தான் சொன்னேன்ல அவங்களை எல்லாம் ஏமாத்துறது எனக்கு ஒரு சப்ப மேட்டர்டா அவங்க மூணு பபுள் கண் வச்சிருந்தாங்க நைசா பேசி போட்டிக்கு வர வச்சு எப்படி வாங்கினேன் பாத்தியா ஆமாடா ராகுல் உண்மையாவே பயங்கரமான புத்திசாலி டே டே எனக்கும் அந்த ஐடியாவை சொல்லி கொடுறா தானே நானும் மற்றவங்கள அதே மாதிரி ஏமாத்த முடியும் பிளீஸ் டா சொல்றேன்டா சொல்றேன் எங்கிட்ட இருந்து கத்துக்கோ என்ன பண்ணேன் தெரியுமா இந்த பபிள் கன்குள்ள எல்லாம் மூணு பேட்டரி நாலு பேட்டரின்னு போடணும் அதுல ஒரு பேட்டரி பழசா போட்டுட்ட சரியா பழைய பேட்டரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அந்த பபுள் கண் சரியா வேலை செய்யாது தான் வேலை செய்யும் அதனால கம்மியா தான் பபிள்ஸ் வருவோம் அப்படின்னா உன்னோட பபிள் கன்ல மட்டும் நாலு புது பேட்ரி அவங்களுக்கு எல்லாம் பழசா ஏ ரோஜா பூஜா வாங்க டே டேய் இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு இருக்க பேசாம இருக்க மாட்டேன் என்ன சிண்டு எங்க கிட்ட இருந்த மூணு பபிள் கன்னி தான் நீங்க ரெண்டு பேர் ஏமாத்தி வாங்கிட்டீங்களே இப்போ எதுக்கு கூப்டா சிண்டு நீங்க சொன்னப்ப நான் நம்பல இந்த ராகுல் பையன் உங்களை ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கான் உங்க பபிள் கன்னில எல்லா பழைய பேட்டரி போட்டு அவனோட பபிள் கன்னில மட்டும் புது பேட்டரி போட்டுருக்கான் அதனால தான் உங்க பபிள் கன்னில எல்லா கம்மி பபிள்ஸும் அவனோட பபிள் கன்னில இருந்து அதிகமான பபிள்ஸும் வந்திருக்கு இந்தாங்க நீங்களே வெச்சுக்கோங்க டேய் சிண்டு என்ன பகச்சிக்கிட்டே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நல்லா மாட்ட போறடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டிபொமா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னன்னு நீ எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ